ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தய சனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யல குலபதே அர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யம் திராவிட வேத சாகரம் திருவழுதிநாடு என்னும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணர் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இரத்தாலே எல்லாதிரஞ்சேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் நீண்ட முதல் தாய் சரகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயன் நிலையும் தக்க நிறையும் தடையாகித்து கேளும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்துராதப்தீந்து தத்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த ஜடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த ஹாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரசங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி ராமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானுடைய சௌசீல்யம் அப்படிங்கிற குணத்தை பிரதிபாதனம் பண்ணுவதாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி இது. வளவேழின் வளவேள் உலகின் முதலாய என்கிற திருவாய்மொழி. எம்பெருமான் சர்வ சேவியன், எல்லாராலும் சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கறத இந்த முதல் பத்துல சாதிக்கிறார். அதுல சேவிக்க தகுந்தவன்கிறதுக்கு காரணம் சௌசீல்யம் நிறைய இருக்கிறபடியினால நம்மோடு கலந்து பழகிறபடியினாலே இந்த அர்த்தம். நாம் யாரோ அவன் யாரோ எங்கேயோ இருக்கான் அவன் நமக்கு துர்லபன் அப்படின்னா இருந்தா அவன் சேவியனாக மாட்டான். அப்படி இல்லை, சுசீலனாக நம்மோடு கலந்து பழகுபோனாக இருக்கான் அப்படிங்கறத இந்த திருவாய்மொழியிலே சாதிச்சு வர. இதுல எம்பெருமானுடைய பரத்துவம் முதலான குணங்களை எல்லாம் பார்த்தால் அவனுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன யோகியதை இருக்கு? நான் ஏதாவது அவனுக்கு கைங்கரியம் பண்ணால் அது அவனுக்கு தோஷமாகும். அவன் சர்வஸ்வாமியாகவும் நித்திய சூரியனுடைய நிர்வாகனாகவும் லக்ஷ்மி தேவி அப்படின்னு பெரிய பிராட்டியாருடைய பதியாகவும் சீவைகுண்ட லோகத்திலே அப்ராகிருத லோகத்திலே இருக்கக்கூடியவன் அவன் எங்க? கர்ம சம்பந்தத்தோட பிறந்து அஜ்ஞானாதிகளோட கூட இருக்கக்கூடிய நான் எங்க? நான் போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதாவது என்று நினைத்து ஆழ்வார் மெதுவாக இந்த கைங்கரியத்தினின்றும் விலகி நிற்கிறார். அவனுக்கு நாம் கைங்கரியம் செய்கிறேன் நினைக்கிறதே அவனுக்கு தோஷமாயிடும். அப்ப அந்த தோஷத்தை நான் செய்வானேன் அப்படிங்கிறதாக ஆழ்வார் விலகி நிற்கும் போது எம்பெருமான் தன்னுடைய சௌசீல்யம் என்கிற குணத்தை காண்பித்து நான் உங்களுக்காக கலந்து பழகுகிறேன், திருவிக்கிரமாவதாரத்திலே எல்லாருடைய சிரசிலும் திருவடியை வைத்து எல்லாருக்கும் அனுகிரகம் செய்தவன் நான் முதலிய ஞானங்களை எல்லாம் எம்பெருமான் இங்கே தெரியப்படுத்தி சௌசீல்ய குணத்தாலே ஆழ்வாரை திருவாமை பாட வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் விஷயம். அப்படி விலகி இருந்தா கூட பகவான் கிட்ட வராறான், கிட்ட வந்து அவனை கூட்டுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்வாரோட கலந்து பழகிறார்.
நான் எப்படி பல அவதாரங்கள்ல குறிப்பாக கிருஷ்ணாவதாரம் முதலானதில்ல நான் எப்படி சௌசீல்ய குலத்தோடு கூட ஆயர் குல பெண்களோடு கூட பசுமாடுகளோடு கூட ராமாவதாரத்தில் வானரங்களோடு கூட கலந்து பழகின வைபவத்தை எல்லாம் காண்பித்து எல்லாத்துக்கும் மேலாக அச்சாவதாரத்தில் ஒவ்வொரு கிரகத்திலையும் தான் கலந்து பழகுகிறார் அப்படிங்கிற வைபவத்தையும் காண்பிக்கிறார். ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் பெருமாள் நம்மளோடு கலந்து பழகின்றிருக்கார். இதனாலே ஆழ்வார் விலகி நின்னது மாறி அவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு விரும்பணும். இதுல ஏழாவது பாசுரத்திலே நம்ம பார்க்கும்போது அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதல் ஆர்க்கும் அறியானை கடிசேர் தன்னந்துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாறை அடியேன் காண்பான் அலற்றுவன். அந்த எம்பெருமான போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காக பாட்டு பாடிருக்கேனே. இதனில் மிக்கோர் அயர் உண்டு, இதை காட்டில் ஒரு அஜ்ஞானம் உண்டோ? ஏன்னா என்னால அவனுக்கு என்ன காரியம் ஆகணும், என்னால அவனுக்கு தோஷம் தானே வரும், வேற ஒண்ணும் வராது. அடி என் சிறிய ஞானத்தன் இந்த விஷயம் கூட தெரியாம இருந்துட்டேன்னு நான் போய் எம்பெருமானுக்கு கைங்கேறி வரணும். ஒரு உதாரணம் சொல்றேன். கோயில்ல பெருமாள் எழு இருக்கார், பெரிய கோயில்ல பிரதிஷ்டை இல்லாம பெருமாள் எழு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த பெருமாளுக்கு நாம என்ன கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா, அர்ச்சகர்களா இருக்கிறவா அர்ச்சனை கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுவா, இல்ல கூட இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் சத்திரமோ சாமரமோ கொடை போட்டோ தீபட்டி பிடித்தோ சாமரம் வீசியோ இன்னும் சில கைங்கரியங்கள் பண்ணுவார்கள். இன்னும் கொஞ்சம் சன்னிதி பரிசாரகம் அப்படின்னு பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் கேட்டா, பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து தூபம் கொண்டு வந்து தீபம் கொண்டு வந்து இந்த கைங்கரியங்கம் பண்ணுவார்கள். இன்னும் வெளியில இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அப்படி சில பேர் இருக்கார்கள். வெளியில பெருக்கி முதலான கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் அப்படி எல்லாம் சில பேர் இருக்கார்கள். இதுல பெருமாளுடைய திருவடிய தொட்டு பெருமாளுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிச்சு மந்திர புஷ்பங்களை சமர்ப்பிச்சு திருவாராதனம் பண்ணக்கூடிய பாக்கியங்கிறது அர்ச்சகர்களுக்கு தான் உண்டு, அது சாதாரணமானவர்களுக்கு கிடையாது. அதுபோய் தீர்த்த தூப தீபம் முதலானதெல்லாம் கொண்டு வரக்கூடிய பாக்கியங்கிறது பரிசாரகர்களுக்கு தான் இருக்கு, அது அடுத்த நிலையில இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் வராது. நான் போய் இந்த அர்ச்சகருடைய கைங்கரியத்தை ஒரு வைகாலத அர்ச்சகர் செய்யற கைங்கரியத்தையோ இல்ல பாஞ்சராத்திர அர்ச்சகர் செய்யற கைங்கரியத்தையோ பெரிய கோயில்கள் நான் போய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது தப்பு, அது அவனுக்கு தோஷம். ஏன்னா அவன் அவ்வளவு உயர்ந்தவன், அதுக்கான அதிகாரிகளை வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி சீவைகுண்டத்தில் இருக்கிற நம்ம போய் அதை ஆசைப்பட முடியாது. அச்சவருடைய கைங்கரியத்தை பண்ணுவேன் ஆசைப்பட முடியாது. நம்ம கேட்ட கைங்கரியம் எதுவும் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சீவைகுண்ட லோகத்தில் இருக்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவர்கள் யாருன்னு கேட்டான்னா நித்தியசூரிகள், அவர்கள் கைங்கரியம் பண்ணா சரியா இருக்கும். நான் போய் பெருமாளை தொடுவேன் அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு தோஷம் தானே, அது போய் நான் போய் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னா அது அவளுக்கு தோஷம். வாசிக்கை கைங்கரியம் ஆனாலும் ஆதிசேஷன் ஆயம் நாவுனாலே வாசிக்கை கைங்கரியம் பண்றான். பிரம்மாவானவர் நாலு முகத்தினாலே வேதங்களை சொல்லி நாலு வேதங்களை சொல்லி கைங்கரியம் பண்றாருன்னா அவனுக்கு பொருத்தமா இருக்கு. இதே ஒண்ணுமே தெரியாத நான் வந்து வாயால ஏதோ நாலு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா அது அவனுக்கு தோஷமாயிடுமோ? அப்போ இதுல நான் ஆசையே படக்கூடாது. அது தெரியாமல் இதனில் முக்கோர் எயர் உண்டு அடியன் காண்பான் நல்றான், அவனை போய் நேரம் தரிசன சமான கார ஞானம் வேணும் அப்படின்னு தான் நிச்சயம் இருக்கேன்னு. என்ன காட்டிலும் சிறிய ஞானத்தை யாரும் கிடையாது, அடியன் தான் சிறிய ஞானத்தன் அப்படின்னு ஆழ்வார் விலகி நிற்கிற கைங்கரியத்தில் இருந்து அப்படின்னு வருது. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணாராம், இவர் விலகி நிற்கிறது பெருமாளுக்கே பொறுக்காதபடியினால அவர் இன்னும் சௌசீல்யத்தை காண்பித்து ஆழ்வாரோடு கூட அவர் சேருகிறார், ஆழ்வாரை தன்கிட்ட சேர்த்துக்கிறார். அது அடுத்த பாட்டு எட்டாவது பாசுரம். உண்டாய் உலகே முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணெய் சிறுமணி சர் உவலையாக்கை நிலையெய்தே வந்தான் சோர்ந்ததுண்டேலும் மனிதர்காகும் வீர் சிறிது மண்டா வண்ணம் மண்கரைய நெய்யோன் மருந்தோ மாயோனே. மாயோனே ஆச்சரியமானவனே, முன் ஒரு சமயத்திலே உலக ஏழையும் நீ உண்டாய், பின்னர் ஒரு காலத்திலே அந்த உலக ஏழையும் நீ உமிழ்ந்தாய். உண்டாய் என்பது சம்ஹாரம் செய்தருளினாய், பிறகு உமிழ்ந்தாய் என்பது லோகத்தை எல்லாம் சிருஷ்டி செய்தருளினாய், பிறகு இந்த உலகத்துக்குள்ளே அந்தரியாமியாக நின்றாய். அப்படிப்பட்ட நீ திருவாய்ப்பாடியிலே வந்து
அவதாரம் செய்தருளி ஆச்சரியர்களுடைய வெண்ணையையும் நெய்யையும் அவர்களுக்கு ஒன்றும் பாக்கியம் இல்லாதபடி எல்லாவற்றையும் உண்டு அருளினாய். உண்டாய் வெண்ணெய் சிறுமனிசர் உவலையாக்கிய நிலையெய்தே. அதுவும் மோசமான மனுஷ ஜென்மத்திலே இந்த ஒரு சரீரத்தை, நீசமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்து நீ வெண்ணெய் முதலானவற்றை எல்லாம் நீ சாப்பிட்டாய். நீ முன் சமயம் இந்த சப்தலோகத்தையும் உண்டபோது அதில் ஏதாவது மருந்து, அதில் ஏதாவது மண் பாக்கி இருந்தால் அந்த மண்ணு கரைவதற்காக வெண்ணெய் என்று சொல்லலாமோ என்றால் அதுவும் கிடையாது. ஏனென்றால் அந்த மண்ணில் ஏதாவது பாக்கி இருந்தால்தானே உண்டதை எல்லாம் உமிழ்ந்து விட்டான், உமிழ்ந்ததெல்லாம் மறுபடியும் உண்கிறான், உண்டதெல்லாம் மறுபடியும் உமிழ்கிறான். இப்படிதானே சிருஷ்டியும் சம்ஹாரமும் நடக்கிறது. ஆக ஏதாவது ஒரு மண்ணாவது பாக்கி இருந்தது, அதற்கு ஒரு பரிகாரமாக இவன் வெண்ணெய் உண்டறினான் என்று சொல்லலாமோ? அதுவும் முடியாது. பின்ன என்ன, இந்த வெண்ணையும் நெய்யும் மருந்தாக இல்ல, இது ஆசிரியர்களுடைய வெண்ணையை உண்டால் அல்லது அவன் தரிக்க மாட்டான் என்கிற ஒரு நிலைமையிலே நீ இருக்கிறபடியினாலே இதையெல்லாம் உண்டு அருளினாய். இந்த லோகத்திலே இந்த லோகங்களை உண்டு உமிழ்ந்து அருளுகிற போது ஏதேனும் மண்தான் சோர்ந்தது உண்டேலும், ஏதாவது மண்தான் பாக்கி இருந்தது என்றாலும் அந்த மண் கரைகைக்காக மருந்தாக நீ வெண்ணை உண்டுகளினாய் என்று சொல்லலாமோ என்றால் அது கிடையாதே. பின் எதற்காக நீ ஆயர்பாடியிலே வந்து கோபர்களோடு கலந்து பரிமாறின போது அவர்களுடைய அந்த வெண்ணையை சாப்பிட்டால் அல்லது தரிக்க முடியாத ஒரு தன்மை உனக்கு இருந்தபடியினாலே நீ இந்த காரியத்தை செய்துள்ளினாய், அவ்வளவுதானே என்று ஆழ்வார் சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே திருமாவை சௌசீல்யத்தை காண்பிக்கிறார். ஆயர் குலத்திலே வந்திருந்து இவன் வெண்ணையை களவு கொண்டு வெண்ணையெல்லாம் உண்ட ஒரு வைபவத்தை காண்பிக்கிறார். அதை பார்த்து ஆழ்வார் கரையக்கூடிய ஒரு பாசுரம் இது. கண்ணன் வெண்ணெய் உண்டது எதற்காக அப்படி என்பதற்கு வேடிக்கையா ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். சின்ன வயசுலே அவன் மண்ணை சாப்பிட்ட போது இந்த குழந்தைகள்லாம் போய் யசோதை கிட்ட போய் கண்ணன் மண்ணு சாப்பிட்டுட்டான் அப்படின்னு போய் சொல்ல யசோதை வேகமா ஓடி வந்து அவன் ஏண்டா மண்ணு சாட்டியா அப்படின்னு கேட்டா இல்லம்மா என்று சொன்னான். ஏண்டா பொய் சொல்ற, மண்ணு சாட்டியா, அவெல்லாம் சொல்றாளே அப்படின்னா இல்லம்மா அவ எல்லாரும் பொய் சொல்றா, நான் மண்ணு சாப்பிடலாம், சர்வே மிச்சா விசம்சீனா எல்லாரும் பொய் சொல்றான். அப்ப எங்க உன் வாய திரை அப்படின்னு சொன்ன கண்ணன் வாய திறந்து பார்த்தா உள்ள இந்த மண்ணு இல்ல, மொத்த மண்ணுமே உள்ளுக்குள்ளதான் இருக்கு, உலகேழ் மொத்தம் கண்ணனுடைய வாய்க்குள்ள இருக்கு. அதை யசோதை பார்த்தா இன்னும் ஒரு சரித்திரம் நமக்கு தெரியும். கண்ணன் வாய்க்குள்ளே சப்தலோகங்களும் இருந்தது. யசோதை பார்த்து மோகிச்சு போனாராம். இந்த கதை புராணங்கள்ல இருக்கக்கூடிய சரித்திரம். இதுல வேடிக்கையா என்ன சொல்றது உண்டுன்னு கேட்டா இந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும்னு பார்த்தாலாம், இத்தனை மண்ணு சாட்டிருக்கே இது, இந்த குழந்தை இந்த மண்ணு சாட்டா குழந்தைக்கு ஆகாதே, இதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறதுக்காக கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து அந்த கண்ணனுடைய நாக்குகளை நல்லா தடவினாலாம். அதை சாப்பிட்ட அப்புறம் தான் கண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுதான், ஓஹோ இப்படி ஒரு வஸ்து இந்த ஊர்ல இருக்கு போல இருக்கு, இத்தனை ரசமான இப்படி கரையக்கூடிய ஒரு வஸ்து இருக்கு போல இருக்கு. யசோதைக்கு என்ன கேட்டா வெண்ணெயினாலே அந்த மண்ணு கரைஞ்சு போகும் அப்படின்னு, இப்படி வஸ்து இருக்கு போல இருக்குன்னு அன்னைக்கு ஆரம்பிச்சான் இந்த வெண்ணெயை சாப்பிடணும்னு. அவனுக்கு பிடிச்சு போச்சு. அது தங்க கிரகம் மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் வீட்லயும் போய் வெண்ணெய் எடுக்கிற அளவு அதுக்கு அத்தனை பிடிச்சு போச்சு. இப்படி வஸ்து இங்க கிடைக்கிறதேன்னு அவன் ஆச்சரியப்பட்டான். ஆக மண் கரைவதற்காக ஒரு மருந்தாக இது அமைந்தது அப்படின்னு பொதுவா சொல்லுவா. வேடிக்கையா சொல்ற விஷயம் ஆழ்வார் என்ன கேக்குற, இது என்ன மருந்தா என்ன இல்லையேங்கிற. ஏன்னு கேட்டா இந்த மண்ணு இருக்கட்டும், இந்த மண்ணு போய் அவனுக்கு கரையுமா கரையாதான் கேள்வியே வராது. உண்டாய் உலகேழ் முன்னமே, முன்னொரு காலத்துல சப்த லோகங்களில் நீதானே சம்ஹாரம் பண்ணும் போது நீதானே உண்டாய் உமிழ்ந்து, அத உமிழ்ந்தாய். அப்ப உண்டு உமிழ்ந்து பண்ண போது அதுல ஏதாவது பாக்கி இருக்குமா? ஒண்ணு இருக்காது, பாக்கி வைக்க மாட்டானாம் அவன். ஏன்னா தாத்தா யதா பூர்வம கல்பயத்துன்னு இருக்கு. சிருஷ்டிங்கிறது முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் அடுத்த சிருஷ்டியும் நடக்கும். முதல் சிருஷ்டி, இரண்டாம் சிருஷ்டி, மூணாம் சிருஷ்டி வச்சுக்கோங்க, உண்மையில முதல் சிருஷ்டினே ஒண்ணு கிடையாது. இந்த முன் சிருஷ்டி எப்படிதோ அப்படியா அடுத்த சிருஷ்டியும் நடக்கும், அதுக்கு அடுத்த சிருஷ்டியும் அதே போலதான் நடக்கும். இப்ப ஒரு பாதையை சிருஷ்டிக்கிற, அப்ப அடுத்த பாதையை சிருஷ்டிக்கிற அப்படின்லாம் கிடையாது. உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் போக்கு,
அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் உண்டாய் வெண்ண சிறுமணிசர் உவலை ஆக்கிய நிலை எய்தி. அவன்தான் உவலை ஆக்கிய நிலை எய்தி. உவலை அப்படின்னா நீச்சமான இந்த சரீரத்தை எடுத்தருளி உண்டாய் வெண்ணை சிறுமணிசர் உவலை ஆக்கை. குன்னமின்னா மனுஷ ஜாத்தியிலே வந்து ஒரு சரீரத்தை எடுத்தன்னு வந்து வெண்ணையெல்லாம் நீ அவன் மொத்தமும் சாட்டிருக்கான். அப்ப அதுல மண்ணு போய் அதுல மீறுமா? அப்படி மொத்தத்தையும் சம்மாரம் பண்றவன் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றவனுக்கு வாயில மண்ணு மீந்துன்னு சொல்ல முடியாது. மண் தான் சோர்ந்தது உண்டேலும், அப்படி மண் தான் மீதி இருக்கு அப்படிங்கிறது உண்டோ? உண்டேலும் மனுஷர்க்கு ஆகும்பீர் சிறிது மண்டாவண்ணம் மண் கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே. மனுஷருக்கு ஆகும் பீர், மனுஷருக்கு வரக்கூடிய மண்ணு சாட்டானா மனுஷருக்கு என்னென்ன தோஷம் வரும்? மனுஷ சரீரத்தை தான் எடுத்து வந்திருக்கான். அப்ப மனுஷ குழந்தை ஒண்ணு மண்ணு சாட்டா அதுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனைகள்லாம் வராதபடி நீ வெண்ணெய் சாட்டாயா இல்லையேன்னு அர்த்தம். சிறிதும் அண்டாவண்ணம் அது கொஞ்சமும் வராதபடி மண் கரைய மனுஷருக்கு ஆகும் பீர். பீர் அப்படின்னா வைவரண்யம் அர்த்தம் பண்ணிருக்கா. இதனால ஏதாவது தோஷம் ரெண்டு மூணு அர்த்தம் பண்ணிருக்கா. இந்த மண் தான் பாக்கி இருந்தாலும் அதனால வரக்கூடிய தோஷம் இதுவே வராதபடி சிறிதும் உண்டாகபடி நெய் உன் மருந்தோ, அப்படியாக நெய் உனக்கு மருந்தாக ஆயிற்றா அப்படின்னு கேட்கிற மாயோனே நான் ஆச்சரியமானவனே என்ன அர்த்தம்? ஆச்சரியமானவனே என்னன்னா இதுக்காக நீ வந்து அதை சாப்பிடல, வெண்ணெய் சாப்பிடணுன்னு அதுக்காக இல்ல. பின்ன என்னன்னு கேட்டா ஆச்சிதர்களோடு கலந்து பரிமாறணும் என்பதற்காக, நான் உங்களோட கலந்து பரிமாறுகிறேன் காண்பிப்பதற்காக அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய சாப்பாடெல்லாம் இவர் சாப்பிட்டு இருக்காராம். ஆசிரியரோடு கலந்து பரிமாறி அல்லது தரிக்க மாட்டாத தன்மையினாலே செய்தருளினாய் இத்தனையிலே என்கிறார். அதனால்தானே நீ இதை செய்தாய் என்று சொல்கிறார். அதனால மருந்தாக வெண்ணெய் சாட்டான்ங்கிறதெல்லாம் வெறும் வேடிக்கைக்காக சொல்றதே தவிர உண்மையில கண்ணன் வெண்ணெய் சாட்டருளினான் அப்படிங்கறது எதுக்காக? ஆயர் குலத்திலே பிறந்து அவர்களோடு கலந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர்கள் சாப்பிடுறதே ஒரு சாப்பிட்டு இருக்கார். அது விசேஷமா சாப்பிட்டு இருக்கான் அப்படிங்கறது. உண்டாய் உலகே முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணெய் சிறுமணிசர் உவலையாக்கே நிலையெய்தி. மண் தான் சோர்ந்தது உண்டீலும் மனுஷர்க்காகும் வீர் சிறிது மண்டா வண்ணம் மண் கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே. அப்படி மண் கரையும்படியாக நீ வந்து மருந்தானதா இல்லையே மாயோனேன்னு ஆச்சரியமானவன் தான் என்ன அர்த்தம்? அதுக்காக இல்ல, உன்னுடைய சௌசீல்யம் அப்படிங்கிற ஆச்சரிய குணத்தை உடையவனே என்று அர்த்தம். இது அழகாக ஈடல் அழகான ஒரு வரி ஒன்னு இருக்கு, ஆச்சரியமான வரி. மண்ணை அமுது செய்தது அதன் சத்தைக்காக, வெண்ணை அமுது செய்தது உன் சத்தைக்காக அப்படின்னு. மண்ணை உன் சமயத்துல பிரளய காலத்திலே மண்ணை அவன் அமுது செய்தான் அப்படிங்கறதெல்லாம் அதன் சத்தைக்காக, இந்த லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக. அவன் பிரளயமோ சிருஷ்டியோ எல்லாம் நடக்கிறதும் லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக. வெண்ணெய் அமுது செய்தான் அப்படிங்கிறது தனக்காகவும் அவன் சத்தைக்காக. ஏன்னா ஆசிரியரோடு கலந்து பரிமாறினா இல்லாமல் அவன் நிக்க மாட்டான், அவனால இருக்க முடியாது. அத்தனை சௌசீல்யங்கிற குணம் இருக்கிறபடினால அவன் தன்னுடைய சத்தைக்காக, தன்னுடைய இருப்புக்காக, தன்னுடைய சௌசீல்யங்கிற குணத்துக்காக இவன் வெண்ணெய் அமுது செய்தான் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். அதனால இந்த பாசுரத்தினுடைய சாரமான குணம் என்ன அப்படின்னு கேட்டா பக்த வஸ்து பிரசக்தேகே அப்படிங்கிறார். பக்தர்களுடைய வஸ்து இருக்கூடிய, பக்தர்கள் கொடுக்கக்கூடிய வஸ்து இல்ல அவர்களுடைய வஸ்து, அதுல பிரசக்தேகே ரொம்ப ஈடுபாடு அதிகமா பகவான் இருக்காராம். ஆயிரம் குளத்துல வந்து பிறந்து வெண்ணெய் கிட்ட அத்தனை ஈடுபாடு இருக்கொல்லியோ. க்ஷுத்ரா க்வானாபிமுக்யாத் நிஜ மஹிமதிரஸ்கார கார்ச்சா பிரியத்வாத் சர்வத்ராப்யங்கிதானாத் சவிததயனதஹ அப்படின்னு பக்த வஸ்து பிரசக்தே ஸ்ரீஷ்யன் ஆசவ்யபோக ததஹித சமநாத் பிராகநாதம் சுசீலம். சௌசீல்யத்தை பகவான் காமிக்கும் போது நான் உங்களோடு கலந்து பழகுவேன் அப்படின்னா அவர்களுடைய வஸ்துல ஈடுபாடு. இப்ப நம்மத்திலே ஒருத்தர் வந்து கலந்து பழகிறார் அப்படின்னா நம்மளோட கூட உட்காந்து சாட்டாதானே கலந்து பழகிறார் அப்படின்னு அர்த்தமாகும். சகபோஜனம் வேணும் மொழியோ.
அது மாதிரி கண்ணன் இவரோட சகபோஜமா இவர்கள் உருட்டிய வஸ்து வெண்ணெய் இருக்கு. அப்போ ஆயப்பாடியில அந்த வெண்ணெயில அத்தனை ஆசையோடு கூட கண்ணன் இருக்காரு. எத்தனை ஆசையோடு வெண்ணெய் சாட்டாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். பக்த வஸ்து பிரசக்தே, பக்தர்களுடைய வஸ்துல அத்தனை ஈடுபாடு. இதுதான் மறுபடியும் நம்ம நம்ம கிரகத்துல இருக்க பெருமாளே நம்ம பார்க்கணும். பக்த வஸ்து பிரசக்தே, நம்ம ஆசையோட பக்தியோடு கூட எதை கொடுத்தாலும் அந்த வஸ்துல ரொம்ப ஈடுபாட்டோடு கூட பகவான் எடுத்துப்பாடா. யா பிரீதி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகத்துல அழகா சொல்ற லீலாசுகர். யார் பிரீத்தில் விதுரார்பிதே, விதுரர் கொடுத்த அன்னத்துல எத்தனை பிரீத்தி இருந்தது பகவானுக்கு அப்படிங்கிற. ஹஸ்தினாபுரத்துல கண்ணன் வந்து தூதுக்காக பாண்டவ தூதனாக ஹஸ்தினாபுரத்துல போன போது அங்க எந்த கிரகத்திலையும் தங்கல, அரச கிரகத்திலாம் தங்காம விதுருடைய கிரகத்துல தங்கினார். பீஷ்வர் வந்து தன்னுடைய கிரகத்துல கண்ணனை ஏல பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கார். கண்ணன் தெருவில் வரும்போது கண்ணா என்னுடைய கிரகத்துக்கு வந்துடணும் பிரார்த்திக்கிற பீஷ்மன் மகாஜானி. ஆனா கண்ணன் அங்க போகல. துரியோதன் வந்து அவன் பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பெருசா ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கான். ஏன்னா கண்ணன் அரசாங்க காரியமா வரபடினால, அரச விருந்தினராக வரபடினால இங்கதான் வந்து தங்குவான் அப்படின்னு துரியோதன ஏற்பாடு கூப்பிடல. இங்கதானே வந்தாகணுங்கிறான், அவசியம் வரவர் தானே, இங்கதானே வந்தாகணும் அப்படிங்கிறான். ஆனா அங்கேயும் கண்ணன் போகல. இன்னும் துரோணாச்சாரியுடைய கிரகம் முதலான இடத்துல எங்கேயும் போகாமல் விதுரர் மாத்திரம், கண்ணா விதுரை தாண்டி விதுரரும் கூப்பிடல. கண்ணன் தாண்டி போனப்புறம் இப்ப கிருஷ்ணா ஹஸ்தினாபுரத்துல உனக்கு ஒரு கிரகம் இருக்கு, நீ வளர்ந்துட்டியா என்று கேட்டாராம். உடனே கண்ணன் விதுருடைய கிரகத்துக்குள்ள போய் விதுரான் நாணி புபுஜே அப்படின்னு விதுரர் சமர்ப்பித்த அன்னங்களை சாட்டாராம். ஒண்ணும் இல்ல, கஞ்சிதான், அந்த கஞ்சிதான் சாட்டாராம். யாப்ரீ திரு விதுரார்பிதே, விதுரர் சமர்ப்பிச்ச அந்த அன்னத்துல அத்தனை பிரீத்தி. அந்த பிரீத்தி நாம் சமர்ப்பிக்கிற அன்னத்துல கொடுங்கிற அவர் ஸ்லோகத்துல. யா குந்தி அர்ப்பிதே, குந்தி சமர்ப்பிச்சது, குந்தி கண்ணனுடைய அத்தை உறவாகணும். அப்போ கண்ணன் அங்க தங்கின போது, பாண்டவ யுத்தம் முடிஞ்ச உடனே அங்க தங்கின போது குந்தி கிரகத்துல தங்கியிருந்தானா? அப்ப குந்தி சமர்ப்பிச்ச அன்னத்துல என்ன ஒரு ஆசையோ, ஸ்ரீ ராமாவதாரத்திலே சபரி சமர்ப்பிச்ச பழங்கள்ல உனக்கு என்ன ஆசையோ, கிருஷ்ணாவதாரத்திலே விதுர சமர்ப்பிச்சதுல என்ன ஆசையோ, குசேல சமர்ப்பிச்ச அவள் இருக்கும் இல்லையோ, அதாவது தானே எடுத்துக்கிறானாம் கண்ணன். குசேல கூட சமர்ப்பிக்க லஜ்ஜப்பட்டுக்கிறார். இந்த அவளை போய் கண்ணனுக்கு போய் என்னன்னு கொடுக்கறது, குசேலா என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னா மறைச்சு வச்சிருந்துட்டார் துணிக்குள்ள இருக்கிறத. இதை போய் அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும், இவன் சாம்ராஜ்ய அதிபதியா இருக்கான் அப்படின்னு மறைச்சி வச்சுக்க, கண்ணனே நீ எனக்கு கொண்டு வந்திருப்ப தெரியுமேன்னு சொல்லி அதை எடுத்து பறிச்சு அதை தன் வாயில சாப்பிட்டானா. குசேலார்பிதத்துல அதான் பக்த வஸ்து பிரசக்தே, பக்தர்கள் பக்தியோடு கூட சமர்ப்பிக்கிற வஸ்து சின்ன வஸ்துவா இருந்தாலும் அதுல அத்தனை ஈடுபாடோட பகவான் இருக்கார். பிரியங்கு பிரிய பக்ஷனாக திருவேங்கட மலையில பெருமான் வந்து திணை மாவில் ஆசை வச்சிருக்கானாம். ரொம்ப பிரியங்கு பிரிய பக்ஷனாக திருநாமம் அவனுக்கு. எத்தனை லட்டு பண்றா திருமலையில, எத்தனை லட்டு, எப்படிப்பட்ட பதார்த்தங்கள், எத்தனை நெய் மொத்தம் இல்லையே, வடை என்ன, அதிரசம் என்ன, எல்லாம் நெய்லயே பண்ணது. லட்டுன்னா ரொம்ப விசேஷமா இருக்கு. ஆனா அவனுடைய திருநாமம் லட்டு பிரியகான் இல்ல, பிரியங்கு பிரியகான் இருக்கு. பிரியங்கு பிரிய பக்ஷனகான், பிரியங்குனா தினமாவு. அங்க குறவர்கள் மலையில இருக்கக்கூடிய குறவர்கள்லாம் தினைமாவு எடுத்து சமர்ப்பிக்கிறாளாம். பொட்டாசியம் சனிக்கிழமை மாவு சமர்ப்பிக்கிறோம்னு நம்ம, அதுக்கு இதுதான் காரணம். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பக்தியோட மாவு சமர்ப்பிச்சா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லட்ட காட்டலும். ஏன்னா அதான் பக்த, இந்த பக்திக்கு அத்தனை பெருமை. பக்த வஸ்து பிரசக்தேகே, அதுல ஈடுபாடு எதுக்கானதான் சௌசீல்யம். அது அவன் சபரி கிரகத்துல போய் சாதனம் சபரி தத்த பலமூலாபிலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சத்தோத்ரிக்தாய மங்களம் அப்படிங்க. சபரிமண்டிய பழத்தை சாப்பிடும் போது ஏதோ ரொம்ப நாள் பட்டு இருந்தவன் சாப்பிடற மாதிரி சாப்பிடுற, அத ரொம்ப ஆதரவோட அவ கொடுக்கற, அதை காட்டிலும் ஆதரவோட கண்ணன் ராமன் சாப்பிடுறான். இவர்களோட கலந்து இவர்கள் கொடுத்த அன்னத்தை சாப்பிட்டாலே தவிர அவனால் இருக்க முடியாது. அது அவனுடைய சுபாவம், அதுதான் சௌசீல்ய சுபாவம். அதே மாதிரிதான் நம்ம கிரகத்துல இருக்க பெருமாளும் நம்ம கொடுக்கறத பெருமாள் சாப்பிட்டுன்னு இருக்க. நம்ம என்ன கொடுக்கறோமோ சாதாரணமா என்ன பண்ணி ஒரு கஞ்சி பண்ணி கொடுத்தா கூட கஞ்சி கூட பெருமாள் சாப்பிட்டுன்னு இருக்க. அதுதான் சௌசீல்யத்தினுடைய ஒரு எல்லை நிலமாக நாம பார்க்கிறோம். நம்ம வந்து பெருமாள் நம்மளோடையும் கலந்து உள்ளே நம்ம கொடுக்கறதையும் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை ஆழ்வாருக்கு காண்பித்து பெருமாள் வந்து ஆழ்வாரோட கூட தான் கலந்து ஆழ்வாரையும் தன் கூட கலந்து
கலக்க வச்சு அனுகிரகம் பண்றாரா அப்படிங்கறது இந்த பாசுரத்துல தெரிகிறது. அதனால கண்ணன் வெண்ணெய் சாட்ட வைபவத்தை ஆழ்வார் இங்க விசேஷமா நீ அவர்களோட கலந்து அருணுங்கிறதுக்கு தானே சாப்பிட்டேன்னு சொல்லச்ச, அந்த சாரமான விஷயத்தை எடுத்து எப்படி வெண்ணெயை எடுக்கிறாளோ நெய்யிலிருந்து இது தயிரில் இருந்து அது போல அதை எடுத்து பக்த வஸ்து பிரசக்தே அப்படின்னு ஆச்சரியமா சம்ஸ்கிருதத்தை சாதிக்கிறார் சுவாமி தேசி. அடுத்த பாசுரத்திலே மாயோம் தீய மலவலை பெருமாவஞ்ச பேய்விய தூய குழவியாய் விடப்பால முதா அமுது செய்தித்த மாயன் வானோர் தனித்தலைவன் மலராள் மைந்தன் இவ்வுயிர்க்கும் தாயோன் தம்மான் என்னம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தே. நான் அந்த எம்பெருமானை சேர்ந்து அவனை ஆசிரியித்து நான் உஜ்ஜீவிப்பேன், அவனை ஒரு நாளும் விடமாட்டேன் அப்படின்ற ஆழ்வாருடைய அத்தியாயம் இந்த பாட்டிலே தெரியுது. இப்ப பெருமாள் சௌசீல்யத்தை காண்பித்து ஆழ்வாரை இப்ப தன் பக்கம் ஆட்கொண்டு அருளினார். இப்போ ஆழ்வார் பெருமாளோட நான் கலந்திருப்பேன் அப்படிங்கிற விலகி இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஆழ்வார் கலந்திருப்பேன் அப்படிங்கிற அவனை ஒரு நாளும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா ஆசிரியர்களோட தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது அதற்கு தடையாக யார் வந்தாலும் அதை ஒழித்து விடுவான். அவனுக்கு முக்கியம் சௌலபிய சௌசீல்யம், எல்லாரோடையும் தான் கலந்து பழகணும். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே கோப கோபிகளோட கலந்து பழகணும்னு அவன் வரும்போது அதுக்கு தடையா வந்தவர்கள் பூதனை முதலானவர்கள், அவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி கோபகோபிகளோட இவன் கலந்திருக்கான். யார் தடையா வராளோ அவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி இவர்களோட சேர்ந்து இருக்கான். அதான் முன்னொரு சமயம் ரொம்ப தீமையான எண்ணத்தோடு கூட ரொம்ப தீமையான வார்த்தை சொல்லும்படியாக வந்த பேயாக வந்த அரக்கி பூதனை அவள் மடிவுமையாக சின்ன குழந்தையாக இருக்கும் போது அவள் தந்த விஷப்பால் அதை அமிர்தமாக அமுது செய்திட்ட மாயன் எம்பெருமான் ஆச்சரியமானவன். அவன் வானோர் தனித்தலைவன், நித்தியசூரியனுடைய நிர்வாகன், மலரால் மைந்தன், பிராட்டியினுடைய கேள்வன், எவ்வுயிருக்கும் தாயோன், லோகத்துல ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாருக்கும் தாய் போல இருக்கக்கூடியவன், தம்மான் என்ன அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், அந்த திருமேனியுடைய அழகான எம்பெருமானை சார்ந்து மாயோம், மாயோனா மாய்ந்து போக மாட்டோம் என்று அர்த்தம். நான் மாய்ந்து போக மாட்டேன், எம்பெருமான ஆசிரியத்திற்கு நான் மாய்ந்து போக மாட்டேன் அப்படின்னா நான் நாசமாக மாட்டேன் அர்த்தம். நாசம்னு ஆழ்வார் இங்க சொல்றது என்ன கேட்டா பிரிந்து இருக்க மாட்டேன், எம்பெருமானை பிரிந்து இருக்கிறதே ஒரு நாசமாக வச்சுண்டு அந்த நாசம் எனக்கு வராது அப்படிங்கிற. நித்தியசூரி நிர்வாகன், மலரால் மைந்தன், எவ்வுயிர்க்கும் தாயோன், தம்மான், தம்மானா தனக்குத்தானே ஈஸ்வரன், அதாவது அவனுக்கு வேற ஒரு ஈஸ்வரன் கிடையாது, எல்லாருக்கும் அவன் ஈஸ்வரனா இருக்கிறவன், என் அம்மான் எனக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவன், அம்மா மூர்த்தியை சார்ந்தே மாயோம், மாயமாட்டோம் விடமாட்டோம், எம்பெருமான் விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் நமக்கு ஒரு மாய்வு, அதுதான் நாசம், அந்த நாசம் எனக்கு வராது. பின்ன என்ன கேட்டா பிள்ளை அழகா சொல்றார், அவனை பற்றி பெண்ணை ஒரு காலம் விடேன் என்கிறார், அவனை பற்றி பின்னே ஒரு நாளும் நான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாராம். அந்த மாயோங்கிறத கடைசியில வச்சுக்கணும், மாய்ந்து போக மாட்டோம் அர்த்தம், நானும் மாய்ந்து போக மாட்டேன் அவனும் மாய்ந்து போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம் சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு அழகா ஒரு வியாக்கியம். தீய வளவலை பெருமாவஞ்ச பேய்விய தூய குழுவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன், தீமையான எண்ணம் அளவலை அப்படின்னா பிரகாஷ் சுவாமி அழகா வியாக்கியானம் சாதிச்சிருக்க, பகுபாஷினி அப்படின்னு நிறைய பேசக்கூடியவளாம், கண்ணாபடான் பேசக்கூடியவள், நிறைய பேசக்கூடியவள், மாயோன் தீய அளவலை பெருமா வஞ்ச பேய்விய, பேய் அதுவே வஞ்சப்பேய், அதுவும் மா வஞ்சப்பேய், அதுவும் பெருமா வஞ்சப்பேய், அதுவும் அளவலை பெருமா வஞ்சப்பேய், அதுவும் தீய அளவலை பெருமா வஞ்சப்பேய், என்னாச்சுன்னா வீழா. அத்தனை மோசமான எண்ணத்தோடு கூட ஒரு தாய் வேஷத்துல வந்து விஷம் கொடுத்து சின்ன குழந்தைய மாய்க்கணும்னு யாராவது வருவாளோ அப்படி வந்தாளா? ஆனால் அவள் பிரதிபந்தகமாக வந்தபடினாலே கண்ணன் என்ன பண்ணா, தூய குழவி யாய், இந்த குழந்தைக்கு ஒரு கேடும் இல்ல, விடப்பால், விஷத்தோடு கலந்த பால், அமுதா, அதையே அமுதமாக்கினானா,
அவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான், விஷமும் அமிர்தமும் கண்ணனுக்கு என்ன, அவன் சிருஷ்டி செய்ததானே. ஸ்தன்யம் தத் விஷசம்மிஸ்ரம் ரஸ்யம் ஆசீத் ஜகத்குரோஹும். அந்த விஷமானது ரஸ்யமானது, ரொம்ப ரசமா இருந்துதான். ஏன்னா இந்த ரசம் வெளியில கிடைக்கலையே, அம்மா கொடுக்கிற பால்ல இந்த ரசம் இல்ல, இதுல ஏதோ உப்பு போட்டுக்கா திதிப்பு போட்டுக்காங்க மாதிரி விஷத்தை போட்டிருக்கா இவர். சர்வேஸ்வரனா எல்லாத்தையும் சிருஷ்டிச்சவன் அவனால, அவனுக்கு இதெல்லாம் ஒண்ணு விஷம் விஷம் இல்ல, அமிர்தம் அமிர்தம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு. இப்ப ரஷ்யம் ஆசி இத ரசம் ஆக்கின்றானா கண்ணன். தூய குழவி யாய் விடப்பால் அமுதா அமுது செய்தித்த வாயன். அப்படிப்பட்ட ஆச்சரியமானவன் ரசமாக. பிராணான் பப்பும் லுப்த புனர்பவாயா அப்படிங்கிற சுவாமி தேசிய யாதவாபிரதத்துல. அன்னைக்கு பூத்தனையானவள் வந்து பால் கொடுத்த போது அந்த பாலை சாட்டானா அப்படின்னு கேட்டா, அவன் நல்லா சாட்டானு எல்லாரும் சொல்றான், புராணத்திலையும் சொல்றான், ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாரும் சொல்றான். ஸ்தன்யேன கிருஷ்ணா சக பூதனாயாஹ பிராணான் பபோ லுப்த புனர்பவாயாஹ. முதல்ல பால் கொடுக்கிறேன்னு வந்தவள் யசோதை, பாலோட விஷத்தையும் சேர்ந்து கொடுக்கிறேன்னு வந்தவள் பூத்தனை. இவளுக்கு ரோஷம் அதிகமாயிருக்கு, அவள் தான் பால் கொடுக்கறா. கண்ணனுக்கே ஒரு கஷ்டம், தேவகியை விட்டுட்டு வந்திருக்கான் போ, தேவகி தான் பால் கொடுக்கணும். தேவகியை விட்டுட்டு யசோதை கிட்ட வந்து இந்த அம்மா கிட்ட பால் சாப்பிட்டுருக்கா, தேவகி கிட்ட ஒண்ணு சாப்பிட முடியலையே, அவளுக்கு அனுகிரகம் பண்ணலையே இருக்கு, யசோதைக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப வந்து ஒழிச்சுறேன்னு விஷத்தை கலந்து வந்தானா கண்ணன் என்ன பண்ணான்னா, ரொம்ப கோபத்தோடு கூட ரொம்ப ரோஷத்தோடு கூட, நீ கொடுக்கறதுன்னா கொடுக்காதையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவளுடைய பிராணனையும் சேர்த்து எடுத்துட்டானான். ஒரு உறிஞ்சி உறிஞ்சினான்னா பிராணம் போயிடுத்து, அதுல பாலும் போச்சு விஷமும் போச்சு பிராணனும் போச்சு மொத்தமும் போச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுட்டான். ஸ்தன்யேன கிருஷ்ண சக பூதனாயாஹ பிராணான் பபௌ லுப்த புனர்பவாயாஹ யதத்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவன். ஸ்லோகம் இது அற்புதம் அப்படிங்கிற, எப்படி அற்புதங்கிற பின்னாடி விளக்கிறார். அதை நாம நினைச்சு பார்த்தோம்னா நம்ம திருப்பி பால் சாப்பிட வேண்டாம், திருப்பி ஜெங்கம் எடுக்க வேண்டாம்னு விளக்கிறார். ஆனா அற்புதம், இந்த அற்புதத்தை சொல்லும்போது ஆழ்வாரே இங்க மாயங்க, தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன். ஆச்சரியமானவன், ஆச்சரியமான லீலை பண்ணவன், அதையும் விடாமல் சாப்பிட்டவன். இது என்ன கேட்டா, இவன் எதை கொடுத்தாலும் சாப்பிடறான் அப்படிங்கிற மாதிரி விஷத்தை கொடுத்தா கூட விடாது சாப்பிட்டவன் அப்படின்னு அழகா ஒரு வியாக்கியானம். தூய குழவியாய் விடப்பால் அமுதா, அதுவும் அவ எத்தனையோ மோசம் எல்லாம் பண்ணி வந்தாள், அவோ ஆம்நாயர் கந்தருதிர ஸ்புரிதாதரோஷ்டம் ஆசிரவிலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம். கண்ணன் கிட்ட போகும்போது நல்ல வாசனை வருதான் கண்ணன் கிட்ட, அவன் வாயில பார்த்தா வேத வாசனை வருது, கண்ணை பார்த்தா கல்ல ஜலம் இருக்கு அழுதுன்னு இருக்கான், வாயில பார்த்தா சில சமயம் சிரிச்சின்னு இருக்கான். யசோதை அம்மா உள்ள போயிட்டாலேன்னு அழக ஆரம்பிச்சான். இவ கிட்ட வந்தோடனே பூத்தனை கிட்ட வந்தோடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டான், ஏன்னா அழுதா இவ பயந்துர போறாளின்னு சிரிச்சின்னு இருக்கான். கோபால டிம்பவ புஷம் குஹனா ஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம். என்ன பண்றான், கண்ணை சிரிக்கிறத பார்த்த உடனே என்ன அழுதுன்னு இருந்த குழந்தை சிரிக்கிறதே, ஒருவேளை என்ன பார்த்து சிரிக்கிறதோ, அம்மா நினைச்சு சிரிக்கிறதோ, அம்மா வேஷத்துல வந்திருக்காவோ, யசோதை என்ன ட்ரெஸ்ஸோ அதே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. அப்ப அம்மா வேஷத்துல வரவே என்ன பார்த்து அம்மா நினைச்சு சிரிக்கிறது கூட இருக்குன்னு கிட்ட போய் அந்த குழந்தைகிட்ட மெதுவா ஒரு விஷயம் சொல்ற மாதிரி சொன்னாளா, நான் அம்மா நினைச்சுன்னு தானே சிரிக்கிற படவா போக்கிரி, நான் அம்மா இல்ல அம்மா வேஷத்துல வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னாளா. கண்ணன் அப்பவும் சிரிச்சானா, ஏன் சிரிச்சான் அப்படின்னா, நானும் உன்ன மாதிரிதான், நான் குழந்தை நினைச்சிட்டு தானே என்ன எடுத்துக்கிறேன், நான் குழந்தை வேஷத்துல வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு ஜெயிச்சானோ. கோபால டிம்பவ புஷம் குகநாஜனன்யாஹ அவ வேஷம் போட்டு வந்தா நானும் வேஷம் போட்டு வந்திருக்கேன். பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம், அவளுக்கும் மோட்சத்தை கொடுத்தா நமக்கும் மோட்சத்தை கொடுக்கற பரமபுருஷனாக பகவான் இருக்கார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை சொல்ற ஜெயசியின் பல இடத்துல சொல்றாரு. கோபால விஷயத்தில அதுவா விஜயத்தில் பல இடத்துல அப்படிப்பட்ட மாயன், வானோர் தனித்தலைவன், நித்த சூரியனுக்கெல்லாம் தனி நாயகன் வந்தான், மலரால் மைந்தன், எவ்வுயிர்க்கும் தாயுவன், எல்லாருக்கும் வந்தான் ரக்ஷகன், குழந்தைகளுக்கு அம்மா போல எல்லாருக்கும் ரக்ஷகன்,
அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா அப்படின்னு வரும் கத்தியத்தில். ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரு விசேஷம் பார்க்காமல் நான் இவர்களுக்கு தான் நான் வந்து சுவாமியா இருப்பேன், அவர்களுக்கு இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். அவனா என் மூஜிலே ஊய்க்க கூடாது, எனக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது, மகான் ஈஸ்வரா இருக்கான், நான் நிச்ச சூரியலுக்கு தான் நாதன். அது தவிர பாக்கி யாருக்கும் மனுஷர்கள்லாம் என்கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அவனுடைய பெருமைக்கு பொருத்தமா இருக்கும். ஆனா அப்படி இல்ல, ஆனால் யோசித்த விசேஷம், இதுல எந்த ஒரு விசேஷமும் பார்க்காமல் அவர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்றானோ அப்படி நமக்கும் அனுகிரகம் பண்றான். மனுஷர்களுக்குள்ள விசேஷம் பார்க்கறது இல்ல. அசேஷ லோக சரண்யா, எல்லாருக்கும் எவ்வயிருக்கும் தாயும். ஸ்ரீ ராமாவதாரத்துல பார்த்தோம்னா விபீஷன் வந்து சரணாகிதி பண்ண, அப்ப விபீஷனை சேர்த்துக்க கூடாதுன்னு வானரங்கள்லாம் சொல்றா. ஏன் அப்படின்னு கேட்டா, பகவான் இப்ப வானரங்களை சேர்த்துட்டு இருக்கார், வானரங்களை எல்லாம் தன் பட்சத்துல சேர்த்து சைன்யமாக்கி யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப ஸ்ரீராம பட்சத்தை சேர்ந்த ராம சேனையாக வானரங்கள் இருக்கும் இல்லையோ, நாங்க தான் உமக்கு கைங்கரியம் பண்ணி சேமையாக இருக்கலாமே தவிர அவன் இருக்க கூடாதுங்கிற வானரங்கள். ஏன்னா அவன் ராட்சசன், நம்ம யாரோட சண்டை போடுறோமோ அந்த பக்கத்திலேயும் தானே வந்திருக்கான். அவன் சத்ரு, அவன் ஜாத்தியினாலே ராட்சசன், அவன் சுவாவத்தினாலே உமக்கு தீங்கு இழைத்தவன், அவன் இன்றைய நிலைமையிலே அவன் நமக்கு சத்ருவாக இருக்கக்கூடியவன், அவனை கொல்லப்பட வேண்டியவன் அவன். அதனால அவனை போய் நம்ம அவனை போய் சங்கிரகம் பண்றதாவது, அவனை போய் ஏற்றுக்கொள்வதாவது அது கிடையாது, அவனை சேர்த்துக்க கூடாது. நாங்கள் தான் உண்மை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு நீர் சுவாமியாக இருக்கிறேன், அவனுக்கு சுவாமியாக இருக்க முடியாது என்பதாக அவர்கள் சொல்றான். ஆனா பெருமாள் சொல்ற அப்படி இல்லை, அவயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படிங்கிறது என்னுடைய விரதம். இதுல கபிகளா இருந்தா என்ன, வானரங்களா இருந்தா என்ன, இல்ல ராட்சசர்களா இருந்தா என்ன, இல்ல சத்ரு பட்சத்திலிருந்து வந்தவனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, மித்திரபாவத்தோடு கூட வந்துட்டான்னா நான் அபயம் கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த விபீஷனையும் இவர் பரிகிரகம் பண்ணியருளினார் பெருமாள். இது நமக்கு தெரியும், அதான் அனாலோசித விசேஷம். அன்னைக்கு அவர் விசேஷத்தை பார்த்துருந்தா வச்சுக்கோங்க, அதெல்லாம் இல்லப்பா நான் வானரங்களுக்கு தான் இருப்பேன், உன்ன சேர்த்துக்க முடியாது, நீ சத்ரு பட்சத்திலே வந்திருக்கேன்னு சொல்லலாம் முடியும், ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா அசேஷ லோக சரண்யா, எவ்வுயிர் குந்தா, எல்லாருக்கும் ரட்சகரான அப்படினாலே அதனால அதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரீதியில ராட்சசனான விபீஷன் எடுத்துட்டவர் ராவணனே வந்தா கூட சீகரிக்க தயாராக இருந்தார். எதிவா ராவண சுயம், விபீஷன் தானே வந்திருக்கான், பெருமாளுக்கு என்ன கஷ்டம்னா ராவணன் வரக்கணுமே, அவன் வந்தா அவனையும் சீகாரம் பண்ணலாமே என்று நினைச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் தம்மான், தனக்குத்தானே ஈஸ்வரனானவன், என் அம்மான். அவன் இன்னொருத்தருக்கு அவனுக்கு வேற ஒரு ஈஸ்வரன் இருந்தா அவன் பயப்படணும் அவருக்கு, அதெல்லாம் கிடையாது, சுதந்திரன் அவன் தான். தம்மான் என் அம்மான், எனக்கும் சுவாமியாக அவன் இருக்கான். அம்மா மூர்த்தியை சார்ந்தே, அந்த எம்பெருமானை சார்ந்து, அம்மாவுக்கு அந்த திருவேணியுடைய எம்பெருமானை சார்ந்து, மாயோம் நாங்கள் அவனை விடமாட்டோம் என்ன அர்த்தம். வானோர் தனித்தலைவன் மலரால் மைந்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வந்து அவதாரம் செய்தருளி, இங்கே விரோதி நிரசனமாக பூத்தலை முதலானவர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து, அவனுடைய சௌசீல்யத்துக்கு விரோதியாக யார் யார் வர்றார்களோ அவர்களை எல்லாம் ஒழித்து இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை பெற்று நான் அவனை ஒரு காலம் விடமாட்டேன் அப்படிங்கிற சௌசீல்யத்தை வந்து அவதாரம் பண்ணியருளினான் மாத்திரம் இல்ல, அதுல விசேஷம் பார்க்காமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினான் மாத்திரம் இல்ல, இதற்கு விரோதியா யார் வராளோ, அவன் நம்மளோடு கலந்து பெருமாறுறதுக்கு விரோதியா யார் வராளோ அவர்களை எல்லாம் சம்மாரம் பண்ணி விரோதியை போக்கி அவன் கறந்து அருளினான் அப்படின்லாம் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமோ, அவன் தான் சீதை கொண்டது உட்டு கூட இங்க வரானே, மாயாவி பரமானந்தம் தெத்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரணிகிட்டே சொன்ன மாதிரி சீதை குண்டத்தை கூட விட்டுட்டு தானே இங்க வந்திருக்கான் எம்பெருமான். சீதை குண்டத்தை விட்டுட்டு வந்திருக்கானா என்ன அர்த்தம் கேட்டா, அதுல இருக்கிற அபினிவேசத்தை காட்டிலும் இங்க அபினிவேசம் நிறையா இருக்கு அவனுக்கு, சேவி குண்டத்தை பிடிச்சிருக்கிறத காட்டிலும் இங்க இருக்கிறது பிடிச்சிருக்கு. அப்படி சௌசீல்யத்தோடு வந்திருக்கிற எம்பெருமான் அம்மா மூர்த்தியை சார்ந்தே மாயோம், மாயோம் தீய வலவலை பெருமா வஞ்சத்தை நீய தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்தித்த மாயன், வானோர் தனித்தலைவன் மலராள் மைந்தன் எவ்வுயிர்ப்பும் தாயோன்,
தம்மான் என்னம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தே. இந்த பாசுரத்தினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த வாக்கு, சிஷ்யன் நாசவ்ய போகாது. யார் எம்பெருமானோடு கலந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ, இல்ல எம்பெருமான் யாரோடு கலந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ, அவருடைய நாசத்தை இவன் ஒழிப்பான், அவர்கள் அழிந்து போகாதபடி காப்பாற்றுவான் அர்த்தம். அவர்கள் அழிந்து போதல்னா என்ன கேட்டா, எம்பெருமானை விட்டு அவர்கள் பிரிந்து போறதுல அவர்களுக்கு அழிந்து போதல். எப்படி கோப கோபிகள்லாம் பகவானை விட்டு பிரிஞ்சா தவிக்கிறாளோ, தன் உயிரே போன மாதிரி துடிக்கிறாளோ, அதுதான் அவர்களுக்கு நாசம், பிரிவுதான் நாசம். பக்தர்களுக்கு பகவத் வியோகம் இருக்கோ இல்லையோ, அதுதான் அவர்களுக்கு பெரிய நாசம். அந்த நாசத்தை போக்கி அவருடைய பவன் என்ன அர்த்தம், பிரிந்து போக விட்டாதபடி அவன் கூட இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்தவருள் பவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே அம்மாமூர்த்தி சார்ந்தே மாயோம், அந்த எம்பெருமானை சார்ந்து இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு நாளும் அவனை விடமாட்டோம், அவனை பிரிந்து நாசம் அடைய மாட்டோம் என்று சொல்றாங்களோ, அதை வச்சுண்டு அந்த நாசத்தை போக்கி அருள்பவன் எம்பெருமான், பிரிந்து போகாதபடி பார்த்துக் கொள்பவன் என்று அர்த்தம். நாசவ்ய போகாது, சிஷ்யன்னா சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம், அவருடைய நாசவ்ய போகாது. கடைய பித்தே எத் விரகா அதி துஸ்ஸகா அப்படின்னு ஆளவந்தார் அருளி செய்கிறார். இந்த பாகவதர்களோடு பிரிந்து இருக்கிறதுங்கிறது ஒரு க்ஷணம் கூட உன்னால தாங்க முடியாது, பகவானால தாங்க முடியாது, அவர்களை பிரிஞ்சு இவனால இருக்க முடியாது. யாரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அத்தி துஸ்ஸகா, அடியோடு தாங்க முடியாது, ஏதோ கொஞ்சம் தாங்க முடியாதுங்கிறதுலாம் கிடையாது, அதிமாத்திரம் துஸ்ஸம். எந்த பாகவதர்களோடு பிரிஞ்சு உன்னால ஒரு க்ஷணம் கூட நிக்க முடியாது, அந்த பாகவதர்களோட நான் சேர்ந்து இருக்கணுங்கிற ஆள வந்தார். அப்படியே சுக்ரீவன் ஒரு க்ஷணகாலம் பிரிஞ்சிருந்தான் பகவானை விட்டு, பிரிஞ்சு நேர போய் ராவனோட யுத்தம் பண்ணணும்னு ஆரம்பிச்சான்னு ஒரு கதை இருக்கு. சுவேல பர்வதத்திலே பெருமா லங்கையில எழுந்தொழில் நின்போது யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு அங்கேருந்து கிளம்பினான். ராவணன் உப்பரிகையில மாடியில இருந்துட்டு இருந்தான். ராவணனு போய் இவன் சண்டை போட ஆரம்பிச்சுட்டான் சுக்ரீவன். கொஞ்ச நாள் மல்யுத்தங்கள்லாம் நடத்திட்டு அவன் ராவணன் மாய யுத்தத்துக்கு ஆரம்பிச்சான், இவன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். ஆனா அவன் வர்ற வரைக்கும் பெருமாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். அவனை விட்டு பிரிஞ்சு பொய் கிஞ்சி சமாபண்ணே கிங்காரியம் சீத்தையாமமா அப்படிங்கிற, ஏன்பா இங்கிருந்து அங்க போன, உனக்கு ஏதாவது ஆச்சுனா அப்ப எனக்கு சீத்தை எதுக்கு அப்படின்னா, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதே அப்படின்னா. அப்படி கோபாத்யாத்தே ரசேஷே க்ஷண விஷயத்தையாம் பக்த வஸ்து பிரசக்தே ஸ்திஷ்யன்னாசவ்ய போக ததஹித சமநாத் பிராகநாதம் சுசீலம். இப்படி எம்பெருமானுடைய சௌசீல்யம் என்கிற குணத்தை வெளிப்படுத்துவதாக இது இருக்கு. கலந்து பழகினா அவர்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாத அளவு கலந்து பழகுகிறார் அப்படிங்கறத இந்த பாசகம் காண்பிக்கிறது என்பதாக 9வது பாட்டினுடைய சாரம். சார்ந்த இருவல் வினைகளும் அப்படின்னு அடுத்த பாசுரத்தை நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.